இந்த மழை காலத்துல கொடை பிடிச்சாலும் நினைவுதான் செய்யறேங்க. ட்ரெஸ் நினைது, போனு நினைது, பர்ஸ் நினைது. என்ன மழையில போனா நினைவாத மாதிரி ஒரு ரெயின் கோட் எடுத்துக்கோங்க. தம்பி, சிங்கிள் லேயரு, டபுள் லேயரு, டூ இன் ஒன்னு நெட்டு வச்சது வைக்காது. பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, லேடிஸுக்கு, ஜென்ஸுக்குன்னு ஏகப்பட்ட ரெயின் கோட் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரியான ரெயின் கோட் வேணும், யாருக்கு வேணும்? என்ன ரெயின் கோட் கேட்டா அதோ சிங்கிள் லேயர் கிரிக்கெட் பிளேயர் சொல்லிடுறீங்க. மழையில போனா நினைவு கூடாது, அந்த மாதிரி ஒரு ரெயின் கோட் கொடுங்க. அப்படி இல்லை தம்பி, ரெயின் கோட்ல சிங்கிள் லேயர், டபுள் லேயர், நெட்டுன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன எல்லாத்தையும் பத்தி சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா சிங்கிள் லேயரு, இது பாத்தீங்கன்னா டபுள் லேயரு. இந்த சிங்கிள் லேயரை கம்பேர் பண்ணும்போது டபுள் லேயர் திக்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், பெரிய மலை நல்லா தாங்கும். டபுள் லேயரு டபுள் திக்னஸ். என்ன அது விளம்பரத்துல வர மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? அது இல்லப்பா, நீங்க கரெக்டான ரெயின் கோட் பார்த்து வாங்கணும்ல. அதே போல ரெயின் கோட்ல நெட் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா அந்த நெட்டை வச்சு மழை காலத்துல நான் மீனா பிடிக்க போறேன். ஏன்னா இப்படி பண்றீங்க, ஏன்னா ஒரு ரெயின் கோட் கொடுங்க. அது இல்லப்பா, இப்ப நெட் உள்ள ரெயின் கோட் நீங்க போட்டீங்கன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் உங்களுக்கு குளிரவே குளிராது, உடம்பு நல்லா கலகலப்பா இருக்கும். அதுவும் சில ரெயின் கோட்ஸ் எல்லாம் டூ இன் ஒன் பர்பஸ், நீங்க மழை பெய்யறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், குளிர்காலத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம இருக்கு. அடடே நல்லா இருக்கு. அப்ப மழை காலத்திலயும் போட்டுக்கலாம், குளிர்காலத்திலயும் போட்டுக்கலாம், டூ இன் ஒன்னா இருக்கேப்பா. தம்பி, அதே போல இப்ப நீங்க ரெயின் கோட் வாங்க போறீங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கணும், அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னும் சில ரெயின் கோட்டுக்குள்ள ஒரு சின்ன பாக்கெட் இருக்கும்பா, அதுக்குள்ள மொத்த ரெயின் கோட்டையும் மடிச்சு உள்ள வச்சிடலாம். அண்ணா, அவ்வளவு பெரிய ரெயின் கோட் எப்படி இந்த சின்ன பாக்கெட்ல போட முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரெயின் கோட்ல இருக்க பாக்கெட்டு தக்கல்ல கிடைக்கும் டிக்கெட்ன்ற மாதிரி இருக்கு. தம்பி, நம்மப்பா ரெயின் கோட் சைடுல ஒரு சின்ன பாக்கெட் இருக்கும், அதுக்குள்ள நீங்க மொத்த ரெயின் கோட்டையும் மடிச்சு உள்ள வச்சிடலாம். எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன, நம்ம கடையில ஸ்டாக் இல்ல? ஆமா, ரெயின் கோட் யாருக்கு, உங்களுக்கா இல்ல வீட்டுல உங்களுக்கா? யாருக்காருன்னு என்ன, எடுத்தா யாருன்னா போட்டுக்க வேண்டியதான். சில ரெயின் கோட்ஸ் யாருனாலும் போட்டுக்கலாம்ப்பா, ஆனா ஃபுல் ஸ்ட்ரெச் ரெயின் கோட் இருக்கும், இந்த முட்டி கீழே வரையும் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லேடிஸ் கேர்ள்ஸ் இவங்க தான் வந்து போடுவாங்க, அவங்க காஸ்டியூமுக்கு அதான் கரெக்டா இருக்கும். இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் ரெயின் கோட் வாங்கும் போது இடுப்பு கிட்ட லாக் பண்றதுக்கு கிளிப் இல்லைன்னா ரோப்லாம் இருக்கான் செக் பண்ணி பார்த்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காது. ஆமாண்ணா, இந்த இடத்துல லாக் இருந்தாதான் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப நடந்து போறவங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் ரெயின் கோட் வந்து கரெக்டா இருக்கும். இதுவே பைக் ஓட்டிட்டு போறாங்க, சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் ரெயின் கோட் கரெக்டாவே இருக்காது, ஏன்னா முட்டி இந்த இடத்துல இடிக்கும். அப்போ இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. அப்ப அவங்களாம் என்ன பண்ணணும்னா, அப்பருக்கு தனியா ஒரு கோட்டம், லோயருக்கு தனியா ஒரு பேண்ட் வாங்கி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பேக் எல்லாம் சில பேர் எடுத்துட்டு போவாங்க, பேக் நினையாம இருக்கிறதுக்கு பேக்கு தனியா கவர் எல்லாம் வைக்கிறது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சைஸ் ரெயின் கோட் இருக்கும்ல, அதை விட அடுத்த சைஸ் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா பேக்கையும் சேர்த்து நீங்க கவர் பண்ணிக்கலாம். இப்ப சின்ன பிள்ளைங்களா எந்த மாதிரி ரெயின் கோட் யூஸ் பண்ணணும்னா பேக் ரெயின் கோட்ஸ் இருக்கும், ஏன்னா அவங்க எந்நேரமும் பேக் தூக்கிட்டு போவாங்கல்ல, சோ பேகை கவர் பண்றதுக்கு பேக் ரெயின் கோட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பொம்மை படம் எல்லாம் போட்டது நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ரெயின் கோட் வாங்கி கொடுங்க. அண்ணே, அப்ப டபுள் லேயர்ல நெட்டு வச்ச மாதிரி மொபைல் ப்ரொடக்ஷனோட எக்ஸ்ட்ரா சைஸ்ல ஒரு ரெயின் கோட் கொண்டு வாங்க போங்க. என்ன ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் மழை பெய்யுமா, அதுக்கப்புறம் ரெயின் கோட் வேஸ்டா தானே போகும் அப்படின்னு ரெயின் கோட்டே வாங்குறதுல. இப்ப நீங்க அவசரத்துக்கு மலையில வெளியே போறீங்க, ஒரு இன்டர்வியூக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெயின் கோட் போட்டு போனீங்கன்னா உங்களோட நீங்க ரெசியூமையும் பாதுகாத்துக்கலாம், உங்களோட சர்டிபிகேட்டையும் பாதுகாக்கலாம். ரெயின் கோட் வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணுதான். ஒரு 500-600 கொடுத்து ரெயின் கோட் வாங்கி போட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் மழை காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்த வருஷம் மழை காலத்துல யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால ரெயின் கோட் வாங்கி போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ரெயின் கோட் வாங்கிக்கோங்க. இந்தாங்க உங்களுக்கான ரெயின் கோட். இப்ப பாருங்க சார், நீ எவ்வளவு மழை பெஞ்சாலும் நினைக்கவே மாட்டீங்க. அது எப்படி நினைவு, அதான் கொடை இருக்குல்ல சார், ரெயின் கோட் போட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ரெயின் கோட் நினைஞ்சிரும்ல, அப்ப கொடை நினைஞ்சா பரவாயில்லையா? அதான் கார்ல வந்திருக்கல, கொடை எப்படி நினைவு அடா பாவி. நீ வரும்போது